ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வந்துட்டு இருக்கோம். தர்பார் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. படையப்ப படத்தோட ஃபைட் சீன்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அதே போலதான் தர்பார் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர்லயும் இருக்காரு. வெளியாகி இருக்கும் இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு மரண மாசான காட்சிய முருகதாஸ் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்றத மட்டும் தெளிவா தெரியுது. ரஜினிகாந்தோட இந்த மாதிரியான ஒரு லுக்குக்கும் அனிருத்தோட பிஜிஎம்க்கும் தர்பார் படத்துல வரும் ஒவ்வொரு காட்சிகளும் வேற லெவல்ல இருக்க போகுது. இப்ப அந்த போஸ்டரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வெறித்தனமா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியாகி இருக்கும் இந்த போஸ்டர்லயே தர்பார் படம் வரும் பொங்கல் ட்ரீட்டா தான் வெளியாக இருக்கு அப்படின்றதையும் படக்குழுவினர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தர்பார் படம் வசூல் ரீதியா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் சில தமிழ் நடிகர்களுக்கு மட்டும்தான் அங்க மார்க்கெட் அதிகம். சில படங்கள் அங்க ரிலீஸ் பண்ணா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பெரிய அளவுல வசூலை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு படங்களோட ரீமேக் ரைட்ஸ் மட்டும் சேல் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. மேலும் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் அதிக மார்க்கெட் இருக்கக்கூடிய சில தமிழ் நடிகர்களோட படங்கள் மட்டும்தான் சேம் டேட்ல ரிலீஸ் ஆகும். அந்த வகையில தளபதி விஜய் சாரோட பைரவா படத்துக்கு ஆந்திரா தெலுங்கானாவோட ஃபைனல் கிராஸ் 2,35,00,000, மெர்சல் படம் 10,82,00,000, சர்க்கார் படத்தோட ஃபைனல் கிராஸ் 18,20,00,000 கொடுத்திருக்கு. இந்த நிலையில லாஸ்டா தளபதி விஜய் சார் நடிப்புல உருவாகி இருக்கும் பிகில் படத்தோட ஆந்திரா தெலுங்கானா ரைட்ஸையும் சேல் பண்ணிருக்காங்க படக்குழு. குறிப்பா பிகில் படத்தோட தெலுங்கு ரைட்ஸ் மகேஷ் கோனாரு வாங்கியிருக்காரு. மேலும் வரும் தீபாவளி ட்ரீட்டா ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் மட்டுமே பிகில் படத்தை 400 ஸ்கிரீன்ல திரையிட இருக்காங்க படக்குழு. ஏற்கனவே விஜய் சார் நடிப்புல வெளியான மெர்சல் படமும் சர்க்கார் படமும் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அதே போல தமிழகத்தையும் தாண்டி ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளிலையும் பிகில் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தர்பார் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பிகில் படத்துக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.